வடகறினா சென்னை, விரால் தொக்குனா சிதம்பரம், முட்டை பொடி மாசுனா புதுக்கோட்டை, மட்டன் கேசரினா தஞ்சாவூர். இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரசித்தி பெற்ற ஒவ்வொரு உணவு வகை இருக்கு. இந்திய உணவு வகைகளில் தென்னிந்திய உணவு வகைகளுக்கு நிச்சயம் தனியிடம் உண்டு. இனிப்பு முதல் துவர்ப்பு வரை ஆறு சுவையும் அளவாக உணவில் சேர்த்து அன்போடு பரிமாறப்படும் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் எது சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் சிந்தாமணி சிக்கன், கொங்கு நாட்டு மொழி, சிறுவாணி ஆறு, ஆண்டுதோறும் வனப்புள்ள வானிலை போன்றவற்றுக்கு புகழ்பெற்ற கோயம்புத்தூர் சிந்தாமணி சிக்கனுக்கும் ஃபேமஸ். கொங்கு நாட்டு பகுதிகளில் பரவலாக இருக்கும் மிக பழமையான ரெசிபி இந்த சிந்தாமணி சிக்கன். உணவில் அதிகம் காரம் சேர்த்து கொள்ளுபவர்களுக்கு நிச்சயம் இந்த ரெசிபி பிடிக்கும். கெபாப் அல்லது வறண்ட வகை உணவான இதை தயார் செய்வதற்கு கோழியின் தொடை பகுதியை மட்டுமே இவர்கள் பயன்படுத்துகின்றனர். இதில் சேர்க்கப்படும் விதைகள் நீக்கப்பட்ட காய்ந்த மிளகாய் மற்றும் தேங்காய் துருவலே இதன் வித்தியாச சுவைக்கு காரணம். இதை ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டால் ஆஹா சுவைதான். சென்னை வடகறி. மவுண்ட் ரோடு முதல் மெரினா வரை ஏராளமான விஷயங்கள் சென்னையில் பிரபலம். அந்த வகையில் உணவு பதார்த்தங்களில் நிச்சயம் வடகறிக்கு தான் முதலிடம். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் என எல்லா விதமான டிஃபன் வகைகளோடும் சேர்த்து உண்ணப்படும் இந்த உணவு வகை சென்னை சைதாப்பேட்டையில் அதிக அளவில் கிடைக்கும். இது கடலைப்பருப்பு வடை அல்லது பக்கோடாவை வெங்காயம், தக்காளி மற்றும் மசாலா கலவையோடு சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. சட்னி, குருமா, சாம்பார் என ஒரே வகையான சைடு சாப்பிட்டு சலித்து போனவர்கள் சென்னை வடகறியை ட்ரை செய்யலாமே. சிதம்பரம் விரால் தொக்கு. இயற்கை வளங்கள் கொஞ்சம் சிதம்பரம் பாரம்பரிய கோயில்கள் மற்றும் சதுப்பு நில காடுகளுக்கு மட்டுமல்ல, விரால் தொக்குக்கும் புகழ்பெற்ற நகரம்தான். மற்ற இடங்களை விட இங்கு கடலிலிருந்து பிடிக்கப்பட்ட இறால்களை நன்கு சுத்தம் செய்து சூடான பாத்திரத்தில் அதை மாற்றி அதில் இருக்கும் தண்ணீரை முற்றிலும் வெளியேறும் அளவுக்கு முதலில் வேக வைத்து கொள்கின்றனர். இதன் பிறகே இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், அரைத்து வைத்த மசாலா, வதக்கி வைத்த வெங்காயம், தக்காளி, சீரகம் மற்றும் மிளகு தூள் போன்றவற்றை சேர்த்து தொக்கு பதத்துக்கு கொண்டு வருகின்றனர். விறகடுப்பில் செய்யும் இந்த இறால் தொக்கை சாப்பாடு, பரோட்டா போன்றவற்றோடு சேர்த்து சாப்பிட்டால் நிச்சயம் மறுமுறை கேட்டு சாப்பிட தோன்றும். குற்றாலம் பிச்சு போட்ட கோழி. அம்மிக்கல்லில் அரைத்த காரசாரமான மசாலா, நாட்டு தக்காளியின் புளிப்பு, நல்லெண்ணெயின் மணம், கோழியின் சிறிய துண்டுகள் இவை அனைத்தும் ஒரு சேர வதக்கி சுட சுட கோழிக்கறி குழம்போடு சேர்த்து சாப்பிட்டால் அருவிக்கான சீசன் இல்லை என்றாலும் இந்த பிச்சு போட்ட கோழியை சாப்பிடுவதற்காகவே குற்றாலம் செல்லலாம். பெப்பர் சிக்கன், கிரில் சிக்கன் போன்றவற்றை சாப்பிட்டு சலித்து போனவர்களுக்கு இந்த ரெசிபி நிச்சயம் வித்தியாசமானதாக இருக்கும். புதுக்கோட்டை முட்டை மாஸ். வேக வைத்த முட்டை துண்டுகளோடு எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மிளகு தூள், மஞ்சள் தூள், உப்பு மற்றும் சைவ குருமா அல்லது அசைவ சால்னா போன்றவற்றை ஒன்றாய் சேர்த்து நன்கு வதக்கி இறக்கினால் சுவையான முட்டை மாஸ் தயார். எளிதில் தயாராகக்கூடிய இந்த முட்டை மாஸ் கோதுமை பரோட்டாவுக்கு பக்கா காம்போ. சில ஆண்டுகளுக்கு முன்பு தொழிலாளர்களுக்கு பெரும்பாலும் பரிமாறப்பட்ட இந்த முட்டை மாஸ் தற்போது புதுக்கோட்டையின் அடையாள உணவாகவே மாறியிருக்கிறது. மேலும் இங்கு சென்றால் இடியாப்பம் பாயா சுவைப்பதற்கும் தவற விடாதீர்கள். தஞ்சாவூர் மட்டன் கேசரி மாஸ். தலையாட்டி பொம்மை, பெரிய கோயில், வீணை உற்பத்தி, ஓவியம் போன்றவற்றுக்கு பிரசித்தி பெற்ற தஞ்சாவூரில் ஏராளமான பாரம்பரிய உணவுகளும் ஃபேமஸ். 15ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சியின் வீழ்ச்சியை தொடர்ந்து பாண்டியர்கள் மற்றும் மராத்தியர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள். 19ஆம் நூற்றாண்டு வரை மராத்தியர்கள் தங்கள் ஆட்சியை இங்கு தொடர்ந்தனர். இன்றும் தஞ்சாவூரில் மராத்திய வம்சாவளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அறிமுகப்படுத்திய சில உணவு வகைகளில் மட்டன் கேசரி மாஸ் பெரும்பாலானவர்களின் ஃபேவரைட். ஆட்டுத்தொடை பகுதியை நன்கு வேக வைத்து மசித்து அதோடு குங்குமப்பூ, இஞ்சி பூண்டு, சோம்பு விழுது மற்றும் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து எண்ணெயில் பொரித்தெடுத்தால் மட்டன் கேசரி மாஸ் ரெடி. இறுதியில் மொறுமொறுப்பிற்காக கசகசாவை சேர்த்து கொள்கிறார்கள். இது போன்ற பல மராத்திய உணவுகள் தஞ்சையை சுற்றி சுவைக்கலாம். இனிப்பு வகைகளில் சந்திரகலா இங்கு மிகவும் பிரபலம். அதோடு நாற்றங்காய் நன்னாரி சர்பத், பால் சர்பத், சுருளப்பம் போன்றவற்றையும் மிஸ் செய்யாமல் சுவைச்சு பாருங்கள். இதுபோல் உங்களோட ஊரில் என்னென்ன சிக்னேச்சர் டிஷ்ன்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.